ஹலோ குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் க்ளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் கிளியராக இருக்குது ஏன்னா என்னோடய ஃபோனில் மியூட் பண்ணாமல் போட்டுவிட்டேன் எனக்கே சவுண்டு கேட்டுருச்சு ஸோ வீடியோ கிளியராக இருக்குங்களா வாய்ஸ் டிலேயாக வருதா இல்லை கிளியராக கேட்குதா ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா சொல்லுங்கள் நான் அதுக்குள்ளேருந்து பார்த்துட்ருக்குறேன் ஓகே ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது வெரி குட் சரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்போது ஸோ லாஸ்ட் செஷனில் ஒன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் முடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் ஃபாலோயிங் டிஃபெக்ட் இஸ் காஸ்டு பை வேப்பரைசேஷன் ஆஃப் என்ட்ராப்டு மாய்ஸ்டர் அதை பார்த்துருந்தோம் பெயிண்டட் சர்ஃபேஸில் ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளிஸ்டரிங் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம் சரிங்களா ஸோ லாஸ்ட் கிளாஸில் அது வரைக்கும் தான் பார்த்துருந்தோம் இப்போ கொஸ்டின் நம்பர் ஒன் செவன்ட்டிலேருந்து இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒரே நிமிஷம் கொஸ்டின் நம்பர் ஒன் செவன்டி எக்ஸ்டண்டர்ஸ் ஆர் ஆடட் டு த பெயிண்ட் பாடி டூ ஸோ எக்ஸ்டண்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் டைப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் தான் அது வந்து எதுக்கு ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த கொஷனில் கேட்டிருக்காங்க ஸோ இது எதுக்காக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா டு இன்க்ரீஸ் த வால்யூம் வால்யூம் ஆஃப் பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதோட அந்த வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்டண்டர்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறாங்க சரிங்களா ஆ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஒன் செவன்டி ஒன் மேக்ஸ் லிஸ்ட் ஒன் அண்டு லிஸ்ட்டு டூ அண்டு செலக்ட் த கரெக்ட் ஆன்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏல பிக்மெண்ட் அட் ட்ரையர் தின்னர் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த எக்ஸ்டெண்டர் பற்றி பார்த்துருந்தோம் ஸோ அதை பேஸ் பண்ணியா தான் இந்த கொஸ்டின்னு வந்திருக்கு ஆக்சுவலாக அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுக்கான வேல்யூஸை நம்ம ஃபில் பண்ணிடலாம் ஸோ இந்த எக்ஸ்டெண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த எக்ஸ்டெண்டர் அப்படிங்கிறது என்ன மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் சிலிக்கேட்டாக இருக்கும் சரிங்களா அந்த ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அயனாக்சைட் அப்படிங்கிறது ஒரு பிக்மெண்ட் இது வந்து நமக்கு நோட் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூ ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து ஆப்ஷன் டூ வருது டிக்கு வந்து ஆப்ஷன் ஃபோர் வருது சரிங்களா ஸோ அந்த இது மேட்ச் ஆகிற ஒரே ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கிளியரா பிக்மெண்ட் அப்படி ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு பிக்மெண்ட் எக்ஸ்டெண்டர் சில் அலுமினியம் சிலிகேட்டுங்கிறது எக்ஸ்டெண்டர் ஸோ அப்போ தின்னர் என்னவாக இருக்கும் தின்னர் அப்படிங்கிறது டர்பன்டைன் இது நார்மலாக நம்ம வீடுகளுக்குலாம் நம்ம பெயிண்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த டர்பன்டைன் அப்படிங்கிறது தான் வாங்கிட்டு வந்துருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா அந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷு அதாவது பெயிண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதோட அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த திக்காக இருக்கக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சியை குறைக்கிறதுக்காக ரொம்ப விஸ்காசிட்டியை வந்து அதிகமாக இருக்கும் அதை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தின்னர்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க க்ளியரா ஸோ ட்ரையர் அப்படிங்கிறது என்னென்னா ஜிங்க் சல்ஃபேட் ஸோ பிக்மண்ட்டுங்கிறது அயனாக்சைடு எக்ஸ்டண்டருங்கிறது அலுமினியம் சிலிகேட் தின்னர்ங்கிறது டர்பன்டைன் இந்த தின்னருங்கிறது டர்பன்டைன் வந்து கமர்ஷியலாகவே நம்ம லைவாகவே பார்த்துருப்போம் ஸோ அதனால் நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ கொஷின் நம்பர் ஒன் செவன்டி ஒனுக்கான ஆன்சர் சி நம்பர் ஒன் செவன்டி டூ பைபர் சாச்சு பாயிண்ட் ஆஃப் டிம்பர் இஸ் தாய்ஸர் கண்டென்ட் இன் பர்சன்டேஜ் வென் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிம்பருக்கு ஆன்சர் பண்ணும்போது நிறைய பேர் இதை வந்து டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்னு ஆன்சரை பார்த்ததுமே குறிச்சிருவோம் ஸோ அந்த டுவெல் பர்சன்டேஜ் என்னங்கிறத நான் அந்த கொஷின் வரும்போது சொல்கிறேன் பின்னாடி ரெண்டு மூணு கொஷின் இருக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிம்பரில் இருக்கக்கூடிய அந்த செல் வால்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த வால்ஸில் வந்து வாட்டர் வந்து சேச்சுரேட்டடாக இருக்கும் வாட்டர் வந்து அதில் லைட்டாக என்ன சொல்கிறதுன்னா ஒட்டிகிட்டு இருக்கும் அந்த மாதிரி சேச்சுரேட்டடாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த செல் கேவிட்டி அந்த வாய்ட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அந்த வாய்ட்ஸில் வந்து வாட்டர் இருக்காது இது இதுக்கு பேரு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைபர் சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இந்த டேர்மையும் சேச்சுரேஷன் பாயிண்ட்டையும் பின்னாடி நம்ம சீசனிங் அப்படின்னு படிப்போம் அப்போ வரும்போது நான் லிங்க் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க சரியா ஸோ ஃபைபர் சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த டிம்பரோட செல் வால்ஸில் வந்து சேச்சு வாட்டர் வந்து சேச்சுரேட்டடாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த கேவிட்டிஸில் வந்து வாட்டர் இருக்காது அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஃபைபர் சேச்சுரேஷன் பாயிண்ட் ஸோ இதுக்கு வந்து எக்ஸாக்ட் வேல்யூ அப்படிங்கிறதுலாம் கிடையாது பட் ஆனால் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸில் ஸ்டடி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபைபர் சேச்சுரேஷன் பாயிண்டோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எக்ஸாக்ட் கிடையாது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிம்பர் எடுத்து எக்ஸ்பிரிமெண்ட்டலாக ஃபைனல் அவுட் பண்ணதில் கிடைச்ச வேல்யூ சரிங்களா டைப் ஆஃப் டிம்பரை பொறுத்து இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட் வேல்யூ தான் ஸ்டடி படி ஒரு வேல்யூ தான் இது வந்து இதுதான் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சரிங்களா ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன் செவன்டி த்ரீ விச் ஆப் த ஃபாலோயிங் மார்ட்டர் இஸ் மோஸ்ட் சூட்டபுள் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன் வாட்டர் லாக்டு ஏரியாஸ் ஸோ வாட்டர் லாக்டு ஏரியாஸில் எந்த மார்டர் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மார்டர் தான் சூட்டபுளாக இருக்கும் சரிங்களா சிமெண்ட் மாட்டர் தான் சூட்டபுளாக இருக்கும் ஸோ இதில் இந்த காஜர் மாட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லை காஜர் மாட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைம் அண்ட் சிமெண்ட் ரெண்டுமே வந்து பைண்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு பேர் தான் காஜர் மாட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வாட்டர் லாக்டி ஏரியாஸில் எந்த மாட்டர் அது சூட்டபுளாக இருக்கும் சிமெண்ட் மாட்டர் தான் சூட்டபுளாக இருக்கும் சரிங்களா கொஸ்டின் நம்பர் ஒன் செவன்டி த்ரீக்கு ஆப்ஷன் சி கொஸ்டின் நம்பர் ஒன் செவன்டி ஃபோர் ஆஃப்டர் ஆடிங் ஆஃப் சிமெண்ட் த காஜ்ரி மாட்டர் சுட் பி யூஸ்ட் வித் இன் அதாவது காஜ்ரி மாட்டரில் சிமெண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அது எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து டூ ஹவர்ஸ் ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு டைரக்டாக கொஷின் தான் ஒன் டு டூ ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஸோ காஜ்ரி மாட்டரில் சிமெண்ட் ஆட் பண்ணும்போது ஒன் டு டூ ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும் அதை யூஸ் பண்ணிடணும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு டிடர்மைன் த ரேட் ஆஃப் வியர் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஸோ வியர்னா என்னதுப்பா வியர் அப்படிங்கிறது என்னது தேய்மானம் தேய்மானம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி வருது ஃப்ரிக்ஷனை பேஸ் பண்ணி வருது ஃப்ரிக்ஷன் சொல்லியாச்சுன்னா நமக்கு என்ன டெஸ்ட் ஞாபகத்துக்கு வரணும் அட்ரிசன் டெஸ்ட் சரியா அட்ரிசன் டெஸ்ட்டு தான் வியர் ஆஃப் ஸ்டோன்ஸ் குறியது அதுக்கப்புறம் இதில் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல பில்டிங் ஸ்டோன் அப்படிங்கிறது எவ்வளோ வியர் இருக்கணும் அந்த ரேட் ரேட் ஆஃப் வியரோட வேல்யூ வந்து த்ரீ பர்சன்டேஜுக்கு கம்மியாக இருக்கணும் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் அ குட் ஸ்டோன் கூட எழுதிக்கோங்க ஃபார் குட் ஸ்டோன் த்ரீ பர்சன்ட் லெஸ் தென் வியரோட வேல்யூ வந்து லெஸ் தென் த்ரீ பர்சன்டேஜ் சரிங்களா இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் ஒன் செவன்டி சிக்ஸ் மேட்ச் லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட்டு டூ ஸோ இது இது வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம இந்த ஒரு டிம்பரோட யூஸஸ் வந்து அதாவது எந்தெந்த டிம்பர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அதில் நீங்கள் ப பார்த்துருந்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருந்திருக்கும் என்ன இதில் எதாவது நமக்கு பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ரயில்வே ஸ்லீப்பர்ஸ்க்கு வந்து தியோடார் அப்படிங்கிற இந்த இது இந்த டிம்பர் வந்து யூஸ் ஆகும் ரயில்வே ஸ்லீப்பர்ஸ்க்கு சரிங்களா அதுக்கப்புறம் அது மட்டும்தான் பார்த்துருந்தான்னு நினைக்கிறேன் சரியா மற்றதுக்கு நான் அப்படியே சொல்கிறேன் போட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ட் பென் டீக் யூஸ் ஆகும் அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பாபுல் இந்த ட்ரீ யூஸ் ஆகும் சரியா ஸோ ரயில்வே ஸ்லீப்பர்ஸ்க்கு டியோடார் ஸோ கடைசியாக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு ஜாக் பலாமரம்னு நினைக்கிறேன் பலா பலா பலாதானா பலாமரத்துடைய டிம்பர் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஜாக் போட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பென்டிக் ரயில்வே ஸ்லீப்பர்ஸுக்கு டியோடார் அக்ரிகல்ச்சரல் இன்ஸ் இம்ப்ளிமெண்ட்ஸுக்கு பாபுல் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது ஆப்ஷன் பி ஏக்கு த்ரீ பிக்கு ஃபோர் ஸோ ஆப்ஷன் பி

இந்த மாதிரி ஃபெயிலியர் அக்காடாக ஆகிருக்கும் இது வந்து என்னன்னா ஹார்ட் ஷேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன் ஸ்டார் ஷேக்ஸ் ரேடியல் ஸ்பிளிட் ஒய்டஸ்டு அட் த சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டைம் டிம்னிஷிங் டுவர்ட்ஸ் த சென்டர் அப்படி தானே இருக்கும் ஞாபகம் இருக்கா இப்படி இருந்துக்கும் இந்த இந்த எட்ஜஸ்டில் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும் அதே போல் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிடராக இருக்கும் அதுக்கப்புறம் இது அப்படியே நேராக குறைஞ்சிட்டே போகும் அந்த இமேஜஸை ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள் சரியா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்டு இதுவும் கரெக்டு ஸோ ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு மற்ற ரெண்டு ஆன்சரை வந்து நம்ம கவனிக்கலை ஓகே இதில் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணியிருக்குங்க நான் எழுதியிருக்கிறேன் பாக்சினஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீயோட அந்த பித் மேலே ரெட் ஆர் எல்லோ கலர் திங் ஃபார்ம் ஆகிறது தான் ஃபாக்ஸினஸ் தான் ரெட் ஆர் எல்லோ ஸ்ட்ரெயின்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது சரியா இதுக்கு பேர் வந்து ஃபாக்சினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு பாயிண்டை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அப்செட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரப்சர் டியூ டு இம்ப்ராப்பர் ஃபெல்லிங் ரப்ச்சர் டியூ டு

ஆக்சுவலாக மேஷன்ரிங்கிறத விட வா வாசன்ட்ரி ஓகே மேசன்ட்ரி வால் த்ரோட்டிங் வரும் சரி இதில் இந்த ரிவீல் த்ரோட்டிங் கேபிள் ஃப்ரீஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எது கரெக்டாக அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் செகண்டும் தேர்டும் கரெக்டு எப்படின்னா த்ரோட்டிங் அப்படிங்கிறது குரூப் ப்ரொவைடட் ஆன் அண்டர் சைட் ஆஃப் எ ப்ரொஜெக்டிங் எலமெண்ட்ஸ் லைக் சீல்ஸ் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ காம்பவுண்ட் வாலில் நிறைய காம்பவுண்ட் வால்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால் இருக்கும் இதுக்கு மேலே வந்து அந்த டோப்பிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நார்மலாக வந்துட்டு இந்த ஷேப் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கூட கொடுத்துருக்கலாம் சம் ஸ்லோப்பாக கொடுத்துருவாங்க எப்படினாலும் ஸ்லோப்பாக எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் வந்து ஃபால் ஆகும்போது இது போயிட்டு அந்த வால் அந்த பிரிக்கோ அல்லது ஹாலோ பிளாக்ஸோ அந்த இதுக்குள்ளே போய்ட்டு சீப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டோப்பிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த டோப்பிங்கில் இந்த இந்த போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா இந்த போர்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருப்பாங்க சரியா இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெயின் வாட்டர் அப்படி விழும்போது இப்போ நார்மலாக இந்த இந்த போர்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரெயின் வாட்டர் என்னாகும் இப்போ இந்த சைடு விழுதுன்னு வைங்களேன் ரெயின் வாட்டர் வந்து இந்த இந்த டோப்பிங்கோட இந்த பேஸ் வழியாக பாஸ் ஆகி மறுபடியும் இந்த வாலை ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆனால் இப்படி இந்த கர் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கவு வந்து க பேர் வந்து த்ரோட்டிங் இந்த த்ரோட்டிங் கொடுத்தாச்சு அப்படின்னா ரெயின் வாட்டர் வந்து ஃபர்தராக இதுக்கு மேலே பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது அப்போ என்னாகும்னா எல்லாம் அப்படியே இதில் ஃபாலோ ஆயிடும் சரிங்களா இந்த ஒரு பர்பஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் த்ரோட்டிங் சரிங்களா அந்த அதுக்கான டெஃபினேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இட் இஸ் எ குரூப் ப்ரொவைடட் ஆன் த அண்டர் சைட் ஆஃப் எ ப்ரொஜெக்டிங் எலமெண்ட் லைக் சில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சரியா அதனால் இது கரெக்ட் நெக்ஸ்ட்டு ஒன் கேபிள் கேபிள் அப்படிங்கிறது அந்த டைப்ஸ் ஆஃப் ரூஃபில் வரும் அது வந்து என்னென்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்டு மேஷன்ரி ஒர்க் ப்ரொவைடட் த எண்ட்ஸ் ஆஃப் த ஸ்லோப்டு ரூஃப் சரியா ஸோ இது வந்து கரெக்ட் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் கரெக்டாக ஆப்ஷன் டூ அண்ட் த்ரீ எந்த ஆப்ஷனில் வருது நமக்கு ஆப்ஷன் பி இது வந்து கரெக்ட்

கொஸ்டின் நம்பர் ஒன் எயிட்டி மேக்ஸ் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க லெபார்டரி டெஸ்ட்டு இந்த பக்கம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க விக்கெட்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ் விக்காட்ஸ் வந்து நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இன்சல் செட்டிங் டைம் பார்ப்போம் சரியா அப்போ ஏக்கு வந்து டூ விக்கெட்ஸ் அப்பாரேட்டஸில் ரெண்டு டெஸ்ட்டு பண்ணுவோம் அதை ரெண்டு இல்லை மூணு பண்ணுவோம் ஒன்று கன்சிஸ்டன்சி பண்ணுவோம் அடுத்து இனிஷியல் செட்டிங் டைம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஃபைனல் செட்டிங் டைமும் பண்ணுவோம் மூணுமே பண்ணுவோம் சரிங்களா லீச் அட்லேயர் அப்பாரேட்டஸ் அப்படிங்கிறதுல வந்து க சவுண்ட்னஸ் ஆஃப் சிமெண்ட் பண்ணுவோம் இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சவுண்ட்னஸ் ஆஃப் சிமெண்ட்டில் வந்து லீச் அட்லேயர் மூலமாக பண்ணோம்னா ஃப்ரீ லைன் மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும் ஆட்டோ கிளேவ் மெத்தடில் தான் நம்ம என்ன மெஷர் பண்ண முடியும் ஃப்ரீ லைம் அண்டு மெக்னீஷியா ரெண்டையுமே பார்க்க முடியும் க்ளியரா அடுத்து ஸ்லம் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்கிரீட் கரெக்ட்டு தானே இந்த கொஷின் பார்த்துட்டோமோ ஐ திங்க் இந்த கொஷின் பார்த்துட்டோம் ஓகே ஆன்சர் டி நேற்று பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு அதுதான் ஆன்சர் டி பார்த்துட்டோம்ப்பா நேற்று கொஷின் நம்பர் ஒன் எயிட்டி ஒன் for a given environment the most significant factor that influences the total shrinkage of concrete significant factor that influences the total shrinkage of concrete அப்படின் பார்த்தீங்கனா அந்த concreteல் எவ்வளோ water add பண்டுமோ அதை base பண்ணிதான் shrinkage அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா question number 188க்கு B ஒரு ஏன் சருங்கள் ஒன்ரெக்டிஸ்டுட் இஸ் ப்ரிஃபர்டு அப்படிங்கிறது என்னது ஆக்சுவலா நம்ம என்ன பார்த்துருந்தோம் டிஃபரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் பிளைஸ் வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிம்பர் அந்த டிம்பர்ஸை வந்து ந ஹை ப்ரெஷரில் வந்து நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து டென்சில் டெஸ்ட்டோட டென்சில் ஸ்ட்ரென்த்து வந்து எல்லா ரெண்டு டேரெக்ஷன்லையுமே ஈவனாக இருக்கும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அது இல்லாமல் இப்போ என்ன கொஷனில் கேட்டிருக்காங்கன்னா ப்ரி பிளேவுட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க எதுக்காக எதை எதுக்கு எதை ஓவர் கம் பண்ணுறதுக்காகனா தின் பிளாங்க்ஸ் ஓவர் ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குட் ஸ்ட்ரென்த் அண்டு டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி இன் போத் லேட்டல் அண்டு லாங் டூனல் பாடிஸ் டே லாங் டூனல் டைரெக்ஷன்ஸ் சரியா போத் லேட்டல் அண்டு லாங்டுனல் டைரக்ஷனில் ஸ்ட்ரென்த் அண்டு டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டிக்காக தான் ப்ளைவுட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க சரி அதை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க ஒன் ஒன்மூறு பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் ஒரே இருங்க ஒரே ம் இந்த ப்ளைவுட் இருக்குது பார்த்தீங்களா ப்ளைவுட் வந்து எந்த இடத்துல சூட்டபிளாக இருக்காது அப்படின்னா டேரக்ட் இம்பேக்ட் வர்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் ப்ளைவுட் சூட்டபுளாக இருக்காது இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க டேரக்ட் இம்பேக்ட் வர்ற இடத்துல ப்ளைவுட் நாட் சூட்டபுள் ஸோ டேரக்ட் இம்பேக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சடனாக இருக்க ஃபோர்ஸ் இப்போ ஒரு பீம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பெண்ட் ஆகும் இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து சடனாக ட்ராப் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் ப்ளைவுட் யூஸ் ஆகாது க்ளியரா

அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியாக நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஒரு ஒருவேளை இது இல்லாமல் வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்தா கூட நீங்கள் எழுதிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது வந்து ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்ஸ் குறியது ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ஸில் சோலிங் சோலிங் அப்படிங்கிறது என்னதுப்பா எர்த் ஒர்க்கில் பாட்டம் லேயரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சேண்டை வச்சு அந்த கேப்ஸ்லாம் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு லேயர் ஆஃப் அக்ரிகேட் போட்டு ஃபில் பண்ணுவாங்க அது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த லேயருக்கு பேர் தான் சோலிங் ஸோ இந்த சோலிங்கில் இருக்கக்கூடிய அந்த அக்ரிகேட்ஸோட க்ரஸ்ஸிங் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சுட் நாட் எக்ஸிட் ஃபிஃப்டி நல்லா நியாபகம் வச்சுக்கோங்க அடுத்து டபிள்யூபிஎம் டப்ளியூபிஎம் ஓட வேல்யூ வாட்டர் பவுன் மெக்காடமோட அதில் யூஸ் பண்ணுற அக்ரிகேட்ஸோட கிரசிங் வேல்யூ ஃபார்ட்டி பிட்டுமினஸ் மெக்காடம் இதுக்கும் ஃபார்ட்டி தான் அடுத்து தின் ப்ரீமிக்ஸ் கார்பெட் தேர்ட்டி அடுத்து டென்ஸ் மிக்ஸ் கார்பெட்டுக்கு அதுக்கும் தர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துருக்கறது வந்து என்னன்னா ஃப்ளெக்ஸிபிள் பேமெண்ட் அதே போல் ரிஜிட் பேமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா முதல் லைனாக அது அதர் தேன் வியரிங் கோர்ஸ் ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் மேக்கிங் கான்க்ரிட் இன் மென்ஷன் பண்ணுறாங்கல்ல ஸோ அந்த கான்க்ரிட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா அந்த ரிஜிட் பேமெண்ட் அப்படிங்கறத மீன் பண்ணுறதுக்காக ஸோ அதர் தேன் வியரிங் சர்ஃபேஸ் அடுத்து சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் ஆஃப் கோர்ஸ் கோட் நாட் தேர்ட்டி சரி அது நல்லா ஞாபகம் பேமெண்ட்ஸில் ரெண்டே ரெண்டு அதர் தான் கோர்ஸுக்கு தேர்ட்டி பெர்சென்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜில் தேர்ட்டி வேல்யூ கிட்டத்தட்ட அதுவும் பர்சன்டேஜில் தான் வரும் க்ரஷிங் டெஸ்ட் ஞாபகம் இருக்கா அந்த க்ரஷிங் அக்ரி அக்ரிகேட் என்ன பண்ணுவாங்க ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும் ஐ திங்க் டென் எம்எம் சீவில் வந்துட்டு சீவ் பண்ணிவிட்டு அந்த அக்ரிகேட்ஸ் இதில் ஃபில் பண்ணுவாங்க ஃபில் பண்ணிவிட்டு அதாவது டென் எம்எம் பாஸ் ஆகிற சீவுன்னு நினை ட் டுவெல் எம்எம் டு டென் எம்எம் அந்த கேப்பில் இருக்கக்கூடிய அக்ரிகேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யூடிஎம்மில் வச்சு க்ரஷ் பண்ணுவாங்க க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ பவுடர் ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ஸோ பவுடர் ஃபார்ம் அதிகமாக ஆச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் கூடிடும் சரியா பவுடர் ஃபார்ம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் பவுடர் ஃபார்ம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது க்ரஷிங் ஸ்ட்ரென்த் அதிகம்னு அர்த்தம் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே இருக்கக்கூடியதில் வேல்யூ கம்மியாக கம்மியாக ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் கிளியரா கொஸ்டின் நம்பர் ஒன் எயிட்டி ஃபோர் வெனேடியம் ஸ்டீல் இஸ் நார்மலி யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் வெனேடியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வந்து சம்ம ஃபியூ பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து வெனேடியம் ஸ்டீல் சொல்லுவாங்க ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட்னு நினைக்கிறேன் அந்த வேல்யூ நான் நோட் பண்ணல பட் ஆக்சுவலாக ஜீரோ பாயிண்ட் அவ்வளோ ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருப்பாங்க நோட் பண்ணல பாயிண்ட்டு இது வந்து எதுக்காக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீலை வந்து நல்லா ஹார்டனாக மாற்றுறதுக்காக தான் அந்த வெனேடியம் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணுறாங்க நாட் ஓன்லி வெனேடியம் இதே போல் வந்து குரோமியமையும் ஆட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டீலை வந்து ஹார்டன் பண்ணுறதுக்காக தான் சரியா ஹார்டன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய குவஷனில் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் ஆஃப் ஆக்சேல்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்ஸ் ஸ் அண்ட் ஸ்பிரிங்ஸ் கொஸ்டின் நம்பர் ஒன் எயிட்டி ஃபைவ் மேட்ச் லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட் டூ அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கோட் கிவன் பிலோ பிக் அயான் கேஸ்ட் அயான் அயான் ஸ்டீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எல்டி ப்ராசஸ் ரெவர்பரேட்ரிஸ் ஃபர்னேஸ் கப்போலோ ஃபர்னேஸ் எலக்ட்ரிக் ரிடக்ஷன் ஃபர்னேஸ் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த கப்பல் ஆஃப் ஃபர்னேஸ் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கேஸ்ட ஏன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க கப்பல் ஆஃப் ஃபர்னேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஜென்ரலாக மேபி உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் படிச்சிருக்கீங்களான்னு தெரில முன்னாடிலாம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இருந்தது ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு இந்த ஃபர்னேஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மோல்டிங்லாம் பண்ணணும் ஆக்சுவலாக மோல்டிங் நம்ம பண்ண தேவையில்லை ஜஸ்ட் வந்து அந்த மோல்டு மட்டும் ரெடி பண்ணுவாங்க அந்த அயன் இதெல்லாம் ஃபில் பண்ணுறது பார்த்திங்கன்னா அட்டண்டர்ஸ் லேப் அட்டண்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க சரியா அப்போ வந்து இந்த கப்பல் ஆஃப் ஃபர்னேஸ் அப்படிங்கிறதுலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா அடுத்து இந்த ராட் அயன் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரெவர்பிரேட்டரி ஃபர்னஸ் அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் அப்படிங்கிறது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னா எல்டி ப்ராசஸ் எல்டி ப்ராசஸ் அப்படிங்கிறது லின்ஸ் டோனோவிட்ஸ் ஸோ இந்த ப்ராசஸ் படி மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் ஸ்டீல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மெயினாக ஒரே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இது ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சிஜனை வந்து ப்ளோ பண்ணுறாங்க க்ளியரா இந்த ஒரு பாயிண்ட் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக பிக் ஏன் அப்படிங்கிறது எலக்ட்ரிகல் எலக்ட்ரிக் ரிடக்ஷன் ஃபர்னேஸ் அதில் வந்துட்டு நமக்கு மேனுஃபேக்சர் ப்ராசஸ் நடக்குது ஸோ இப்போ என்னென்ன ஆப்ஷன் வருது ஏக்கு ஃபோர் பிக்கு த்ரீ சிக்கு டூ டிக்கு ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன் எந்த ஆன்சர் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேட்ச் ஆகுது ஆப்ஷன் சி சாரி ஆப்ஷன் சி மேட்ச் ஆகுது க்ளியரா அப்புறம் ஒன் ஒன்மொரு பாயிண்ட் இந்த பிக் அயான் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிக் அயானுக்கு இன்னொரு நேம் எழுதியிருக்கிறேன் இட்ஸ் எ கால் அஸ் க்ரூட் அயான் க்ரூட் அயான் அப்படின்னா அந்த நேச்சுரல் ஸ்டேட்டில் ரா மெட்டீரியல் கிடைக்கிது பார்த்திங்களா அந்த இம்ப்யூர் ப்ராப்பர்ட்டியாக ஒன்று கிடைக்கும்ல அந்த இம்ப்யூராக ஒரு அயன் ஓர் மாதிரி கிடைக்கும்ல அதுக்கு பேர் தான் வந்து க்ரூட் அயான் சரிங்களா ஸோ இதில் த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் ஒன் எயிட்டி சிக்ஸ் இதில் எது ப லீஸ்ட் காப்பர் கண்டென்ட் இங்கே கொடுத்துருக்க அந்த நாலில் எது லீஸ்ட் காப்பர் கண்டென்ட் சரி காப்பர் இல்லை கார்பன் கண்டென்ட் கார்பன் கார்பன் லீஸ்ட் எது இது லீஸ்ட்டு அதுக்கப்புறம் மைல்டு ஸ்டீல் அதுக்கப்புறம் இப்போ இங்கே இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா கேஷ்டயான் வரும் ஏன்னா டூ டு ஃபோர் பர்சன்டேஜ்னு கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பிக் அயான் ஃபோர் த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கோம் சரியா கொஸ்டின் நம்பர் ஒன் எயிட்டி சிக்ஸ் நியோ பிரீன் இஸ் சூட்டபுள் ஃபார் யூஸ் இன் நியோ பிரீன் அப்படிங்கிறது எங்கேயாவது கவனிச்சிருக்கீங்களா ஸோ இப்போ இனிமேல் எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இது கவனிக்கலாம் நியோ பிரீன் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஓவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளை ஓவர்ஸில் அந்த பிரிட்ஜஸ் இருக்கும் ஸோ அந்த பிரிட்ஜஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பயர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ரிசீஸ் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க டேம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி டேம்பர்ஸ் இல்லாமல் எலாஸ்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இது இந்த எலாஸ்டிக் பேடு தான் நியோ பிரிண்ட் பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது என்ன பர்பஸுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்காக அதாவது அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து டிசிபேட் பண்ணிடும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த நியோபிரின் பேட்ஸு சரிங்களா ஸோ இது இது இந்த கொஸ்டினில் நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிங் ஆஃப் பிரிட்ஜஸ்லாம் யூஸ் ஆகும் வேறு எந்த ஆப்ஷனுமே மேட்ச் ஆகாது சரியா பேரிங் ஆஃப் பிரிட்ஜஸ் தான் நியோப்ரின் பேட்ஸ் இதுதான் ஆக்சுவலாக இந்த பேட்ஸ் வந்து இது வந்து எலாஸ்டோமெட்ரிக் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க எலாஸ்டோமெட்ரிக் பேரிங் क्वेश्चन நம்பர் 8 187 கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் தி manufactured of good quality brick it is essential to சொல்லிட்டு ஒரு நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க யூஸ் எ ரிவர்பிரேட்டரி கின் blend the soil with the soil or sand as deemed appropriate knead the soil in a ghani, temper the soil in a pug mill actually tem, uh, pug தான் கண்டிப்பா temper பண்ணுவாங்க அது கன்ஃபார்மா தெரியும் இப்போ நான் அந்த பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் பிரிக் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம சரி ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிடலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம் ஸோ இதில் என்ன ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு டெம்பர் த சாயில் என்ன பக்மில் அப்படிங்கிறது கரெக்டு அதுக்கப்புறம் பேட்ரி கில் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் கிடையாது ஆக்சுவலாக ரிஃபர்பிரேட்ரி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்னர் இன்னர் வால்ஸை வந்து ஹீட் பண்ணி அது மூலமாக ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ரிஃபிப்ரேட்ரின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் பிரிக் இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க டைரக்டாகவே பிரிக்கை தான் ஹீட் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா பிளண்டு த சாயில் வித் கிளே ஆர் சேண்ட் அஸ் டீம்டு அப்ராப்ரேட் ஸோ பிளெண்டிங் அப்படிங்கிறது ப்ராப்பராக பண்ணுவோம் சரிங்களா அதோட அதுக்கு ஒரு நேம் பார்த்தோமே பிளண்டிங் பிளண்டிங்கு பேர் நீடிங் ஞாபகம் இருக்கா நீடிங் அப்படிங்கிறது பிளண்டிங் ஸோ இதுவும் கன்ஃபார்மாக நடக்கும் டெம்பரிங் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நடக்கும் ஸோ இந்த காணி ட நீடு சாயில் இன்னைக்கு காணி அப்படிங்கிறது கிடையாது அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டுனா டூ அண்டு ஃபோர் மட்டும்தான் கரெக்டு சரி இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் ப்ரிக் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்குவோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் பிரிக்ல ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் ஷுட் பி ஆஃப் யூனிஃபார்ம் சைஸ் யூனிஃபார்ம் சைஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கணும் அடுத்து ஷார்ப் எட்ஜஸ்ஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த பிரிக் எர்த்து யூஸ் பண்ணுறோம்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எர்த்து வந்து ஃப்ரீ ஃப்ரம் இம்பியூரிட்டீஸ் அதாவது இம்பியூரிட்டீஸ்ன்னு கூட சொல்ல முடியாது இதை ஃப்ரீ ஃப்ரம் ஸ்டோன்ஸ் கிரிட்ஸு அதுக்கப்புறம் சம் ஆர்கானிக் மேட்டர்ஸ் கிளியரா அதுக்கப்புறம் ரொம்பவும் ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது அதாவது ஸ்லிப் ஸ்லிப்பரி ஃபார்ம் ஆகக்கூடாது சுட் நாட் பி ஸ்மூ டு பி நாட் டு பி டூ ஸ்மூத் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மேக் ஆ ஸ்லிப்பர் ஸ்லிப்பிங்னா என்னாகும் மார்ட்டர் வந்து கரெக்டாக பாண்ட் ஆகாது மார்ட்டரே பாண்ட் ஆகலைன்னா அவர் எப்படி மேசன்ட்ரி ஃபார்ம் ஆகும் நமக்கு ஸோ அந்த ஒரு காரணம் தான் ஸோ அதுக்கப்புறம் சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் ஃபிங்கர் நெய்ல வச்சு ஸ்க்ராச் பண்ணும்போது இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகிடும் ஃபார்ம் ஆகக்கூடாது அதுக்கப்புறம் வாட்டர் அப்சாப்ஷனோட வேல்யூ வந்து லெஸ் தென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கணும் இதை தாண்டி போகக்கூடாது வாட்டர் அப்சாப்ஷன் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் க்ரெஷிங் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ கிரேட்டர் தேன் டென் நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் இருக்கணும் கலர் வந்து செர்ரி ரெட் ஆர் டீப் ரெட் கலரில் இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக உங்களுக்கே தெரியும் சரி அது இல்லாமல் மீதாக இருக்கக்கூடிய இந்த மூணு பாயிண்ட்ஸ் தான் இப்போ சொல்லியிருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இதில் வந்து செடிமெண்ட்ரி ராக்கு சாண்ட்ஸ்டோனும் ஸ்டோனும் லைம் ஸ்டோன் ரெண்டுமே செடிமெண்ட்ரி ராக்கு தான் பட் ஆனால் இங்கே சாண்ட் ஸ்டோன் என்ன சொல்லியிருக்காங்க இக்னேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கரெக்டு அடுத்து பசால்ட்டு கிரானைட் பசால்ட் மெட்டோமார்ஃபிக் ராக்குன்னு கொடுத்துருக்குறாங்க கிரானைட் வந்து அர்ஜிலேசியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க கிரானைட் வந்து அர்ஜிலேசியஸா கிடையாது பசால்ட்டு பசால்ட்டு இக்னேசா ஆக்சுவலாக பசால்ட் கிரானைட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இக்னேஸ்ல தான் வரும் கரெக்டா சாண்ட்ஸ்டோன் வந்து செடிமெண்ட்ரியில் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட் ஓகேவா இந்த இது பசால்ட் கிராண்ட் ரெண்டுமே இக்னேஷில் வரணும் மெட்டமார்ஃபிங் கிடையாது அர்ஜிலைசியஸும் கிடையாது ஸோ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் தான் செரிமெண்ட்ரி ராக் பெஸ்ட்டு நம்பர் ஒன் எயிட்டி நைன் டு ப்ரொடியூஸ் லோ ஹீட் சிமெண்ட்ஸ் இட்ஸ் நெசசரி டு ரெடியூஸ் த காம்பவுண்ட் லோ ஹீட் சிமெண்ட் இல்ல லோ ஹீட் சிமெண்ட்டுன்னு சொல்லியாச்சு அப்படினாவே நமக்கு வந்து அந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனோட அந்த ஆர்டர் ஞாபகத்துக்கு வந்துடணும் ஸோ அதில் லீஸ்ட் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் சல்ஃபைடு அதாவது சி டூ எஸ் தான் வந்து லீஸ்டாக இருக்கும் ஸோ இப்போ சி டூ எஸ் தான் வந்து அத் ரொம்ப அதிகமாக இருக்கணும் எது கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லேயரில் வந்து சி த்ரீ ஏ வந்து இருக்கிறதுல ஹையராக இருக்கும் ஸோ அந்த சி த்ரீ ஏ வந்து ரெடியூஸ் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சி த்ரீ ஏவை ரெடியூஸ் பண்ணணும் சி டூ எஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ப்ரிஷன் நம்பர் ஒன் எயிட்டி மேட்ச் லிஸ்ட்டு ஒன் அண்ட் லிஸ்ட்டு டூ ஷாப் வுட் நாட் ஷேக் ராட் இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிம்பருக்கான ஃபெயிலியர் அதாவது எதாவது டிஃபெக்ட் ஆகும்ல அதுக்கான இதுதான் தான் கொடுத்துருக்குறாங்க இதில் நமக்கு தேவை தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷாப்வுட் ஷாப் வுட் அப்படிங்கிறது அவுட்டர் லேயர்ஸ் செப்பரேஷன் பிட்வீன் அட்ஜஸ்டன் லேயர்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் டிஸின்டக்ரேஷன் காஸ்ட் பை ஃபங்கை ஸோ டிசினகிரேஷன் காசட் பை ஃபங்கை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ராட்டாக தான் இருக்க முடியும் சரியா ஸோ ராட் அப்படிங்கிறது டிசினகிரேஷன் காசட் பை ஃபங்கை இது கன்ஃபார்மாக தெரியும் அதுக்கப்புறம் ஷாப்பூட் அப்படிங்கிறது அந்த லாக் ஆஃப் ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர்ஸ் ஸோ அது வந்து ஆக்சுவலாக டிஃபெக்ட் கிடையாது ஷாப்பூட்டுங்கிறது டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நாட் அப்படிங்கிறது என்னென்னா பிரான்ச் பேஸ் எம்பிராய்டின் டெம்பர் பை நேச்சுரல் க்ரோத் ஆக்சுவலாக நாட் அப்படிங்கிறது ஏ பேஸ் எம்பாய்ட் இன் டிம்பர் பை நேச்சுரல் க்ரோத் அப்போ ஷேக் அப்படிங்கிறது கண்டிப்பாக செப்பரேஷன் பிட்வீன் அட்ஜஸ்டன் லேயர் ஆஃப் டிஷ்யூஸ் சரியா நம்ம படித்தோம்ல ஹார்ட் ஷேக்ஸ் அப்படின்னு சொல்லி படித்தோம்ல அது என்னது எல்லாமே வந்துட்டு அந்த அட்ஜஸ்டன் லேயர் வந்து கட் ஆகிறது தான் வந்துட்டு ஷேக் அப்படின்னு சொல்லி படித்தோம் ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது ஏக்கு ஃபோர் பிக்கு த்ரீ சீக்கு ஒன் டீக்கு டூ டீக்கு டூ சிக்கு ஒன் ஸோ ஆப்ஷன் டி கரெக்டாக ஆன்சர் ஸோ கவர்னிங்க இதில் நிறைய நிறைய டேர்ம்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போயிடுறேன் சரியா எல்லா ஆப்ஷன்ஸுமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலை எது எதுலாம் நமக்கு தெரியுமோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் க்ளியரா உங்களுக்கு இன்டப்தாக வேணும் அப்படின்னா எந்தெந்த டேர்ம்ஸ் வேணுமோ அதை நீங்களே கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் நைன்டி ஒன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் சீசனிங் ஆஃப் டிம்பர் ரிசல்ட்ஸ் இன் இந்த கொஸ்டின் தான் பார்க்கணுன்னு நினச்சேன் ஆக்சுவலாக சீசனிங் ஆஃப் டிம்பர் இந்த இந்த ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி சீசனிங்கில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்க என்னென்னலாம் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சீசனிங் ஆஃப் டிம்பர் அப்படிங்கிறது எதுக்காக மெயினாக பண்ணுறாங்க அப்படின்னா அதோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சரிங்களா ரெடியூஸ் வெயிட்டு அதுக்கப்புறம் சேம் டைம் வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறது durability increase பண்ணுவாங்க அடுத்த என்னா make the timber burn readily as a fuel சோர் fuel எப்படி immediate burn ஆகுமோ அந்தலவுக்கு வந்து timber ப்ராசஸ் பண்ணி வைக்கிறது தான் சீசனிங் அதுக்காக நம்ம வந்து அது எரிக்கிறது யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் அப்படி கிடையாது அந்தளவுக்கு அதில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மேக் பண்ணி வைக்கிறது தான் சீசனிங் சரிங்களா ஸோ இது வந்து சூட்டபுள் ஃபார் பெயிண்டிங்க்கு ப்ராசஸ் பண்ணி வைக்கிறது சூட்டபிள் ஃபார் பெயிண்டிங் ரெடியூஸ் இட்ஸ் டெண்டன்சி அதாவது அதாது டிகே ஆகிறதுக்குமான டெண்டன்சியை குறைக்கிறதுக்கு தான் இந்த சீசனிங் சரிங்களா இது இல்லாமல் last ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க சீசனிங் அப்படின்னா என்னன்னா ரிமூவல் ஆஃப் ஷாப் ஓகே ரிமூவல் ஆஃப் சாப் ஃப்ரம் த டிம்பர் சாப் அப்படிங்கிறது அந்த மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணுறது சரி இப்போ நம்மளோடய கொஷினுக்கு வரலாம் சீசனிங் ஆஃப் டிம்பர் ரிசல்ட்ஸ் இன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும் ட்யூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் பார்த்துட்டோம் ஆனால் எங்கேயுமே ரெசிலியன்ஸை பற்றி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஒன் அண்ட் டூ கரெக்ட் சரியா ஸோ ஆனால் இந்த கொஷனுக்கு நான் ஆன்சர் வெப்சைட்ஸில் தேடும்போது நிறையா வெப்சைட்ஸில் வந்து இதுதான் கொடுத்துருக்குறாங்க பட் ஆனால் எங்கேயுமே வந்துட்டு இந்த ரெசிலியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் எந்த டைமும் வந்து பார்க்கல சரிங்களா அதனால் இந்த ஒரு டவுட்லேயே தான் மார்க் பண்ணியிருந்தேன் பட் புக் ஆன்சர் வந்து தான் இருக்குது ரெண்டு மூணு புக்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டேன் ரெஃபர் பண்ண எல்லா இதுலேயுமே வந்து ஒன் அண்ட் டூ தான் கொடுத்துருக்காங்க ஆனால் வெப்சைட்ஸில் வந்து ஆல் ஆல் த்ரீ ஆர் கரெக்டுங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க சரி அந்த ஒரு பாயிண்ட்டை இப்போயே சொல்லி வச்சிட்றேன் ஓகே ஒன் நைன்டி டூ டிம்பர் கேன் பி மேட் மோர் ஃபயர் ரெசிஸ்டன்ட் பை ஃபயர் ரெசிஸ்டண்டாக டிம்பரை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா சார் ஏபிள்ஸ் ப்ராசஸ் ஸோ இந்த இந்த ப்ராசஸை பற்றி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராசஸ் மறக்காது இந்த சார் ஏபிள்ஸ் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிம்பர் சர்ஃபேஸை க்ளீன் பண்ணிடுவாங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் என்ன என்ன கோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் ஒரே சார் டைல்யூட் டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் சோ சோடியம் சிலிகேட் சோடியம் சிலிகேட்டை ஒரு டைலியூட் சொல்லி என்ன பண்றாங்கன்னா ஒரு லேயர் அப்ளை பண்ணிடுறாங்க டிம்பரில் சரியா அடுத்து என்ன பண்றாங்கன்னா இது ஃபேட் லைம் இருக்கு ஃபேட் லைம் அதை வந்து ஒரு கிரீம் லைக் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்றாங்க கிரீம் லைக் பேஸ்ட் ஆஃப் இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு லேயர் என்ன அப்ளை பண்றாங்கன்னா ஆஃப் அதே சோடியம் சிலிகேட் தான் ஆர் சிலிகேட் ஆஃப் சோடான்னு கொடுத்துருக்காங்க சிலிகேட் ஆஃப் சோடானாலும் சோடியம் சிலிகேட்னாலும் ஒன்று தான் சரிங்களா சோ இந்த மாதிரி இருக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் என்ன பண்ணுறாங்கன்னா டைலூட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சிலிகேட் அப்ளை பண்றாங்க அதுக்கப்புறம் க்ரீம் லைக் பேஸ்ட் ஆஃப் ஸ்லாக்டு ஃபிளாட் லைம் அப்ளை ஃபேட் லைம் அப்ளை பண்றாங்க மூணாவது ஒரு லேயர்ல வந்து கான்சன்ட்ரேட் கான்சன்ட்ரேட்டர் சொல்யூஷன் ஆஃப் சிலிகேட் சோடா அப்ளை பண்றாங்க இப்படி அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த டிம்பர் வந்து மோர் ஃபயர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இதை 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 மீறி வந்து ஃபயர் போய் டிம்பரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கம்மி ஸோ இந்த இந்த ப்ராசஸ் இருக்குல்ல இதுக்கு பேர் வந்து சர் ஏபிள்ஸ் ப்ராசஸ் சரியா இதை நோட் பண்ணிக்கோங்க சார் ஏபிள்ஸ் ப்ராசஸ் சொன்னாவே நமக்கு எது ஞாபகத்துக்கு வரணும்னா சோடியம் சிலிக்கேட்டும் ஸ்லாக்கடு ஃபேட் லைமும் ஞாபகத்துக்கு வரணும் ஸோ ஃபஸ்ட்டு டைல்யூட்டு அடுத்து ஃபேட் லைமு அதுக்கப்புறம் கான்சன்ட்ரிக் சொல்யூஷன் கொஸ்டின் நம்பர் ஒன் நைன்டி த்ரீ அமாங் த மோர் காமன் வெரைட்டிஸ் ஆஃப் டிம்பர் நேம்லி சால் மேங்கோ அண்டு டியோடர் இதில் இதில் வந்து எதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கற மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானா சால் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டு மேங்கோங்கிறது இருக்கிறதுலே லீஸ்ட்டு ட்யூரபுள் டியோடர் அப்படிங்கிறது தான் லைட்டஸ்ட் வெயிட் வந்து யூனிட் யூனிட் வெயிட் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய உட் வந்து டியோடர் இருக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது சால் ஞாபகம் வச்சுக்கோங்க மேங்கோங்கிறது லீஸ்ட் டியூரபுள் ஸோ ஒன் டூ த்ரீ மூணுமே கரெக்ட் question நம்பர் ஒன் the ஃபோர் த creosote ப்ரிசர்வேட்டிவ் க்ரியோசாட் க்ரியோசாட் இஸ் creosote ஃப்ரம் க்ரியோசாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு antiseptic antiseptics மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அது ஒரு அதாவது டிம்பர்க்கு வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இது antiseptic இது ஆக்சுவலாக எதுலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட்டு அப்படின்னா கோல்டில் இருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இது வந்து ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிடுவாங்க சரியா ஸோ எப்படி வந்து நம்ம ஃபயர் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு லேயர் அப்ளை பண்ணாங்களோ அதே போல் இது வந்து ஒரு லேயராக அப்ளை பண்ணிடுவாங்க சரியா அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஏ குட்ஸ் ஆயில் ஃபார் மேக்கிங் பிரெக் சுட் கண்டைன் அபவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாலிமுன்னா அபவ் டென் பர்சன்டேஜ் லைம் நூடுல்ஸ் நூடுல்ஸ் நாடுல்ஸ் ஸ்மால் குவான்டி ஆஃப் அயன் ஆக்சைடு அபவுட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மெக்னீஷியா ஆக்சுவலாக மெக்னீஷியாலாம் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கவே இருக்காது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டூ டூ த்ரீ அந்த மாதிரி தான் இருக்கும் அதே போல் லைமோட அது வந்து டென் பர்சன்டேஜ் ஆஃப் லைம் மாடுல்ஸ்ங்கிறதும் தப்பு ஸோ அலுமினா வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கரெக்டு ஏன்னா நார்மலாக எவ்வளோ இருக்குன்னா டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அயன் ஆக்சைடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் ரொம்ப கூட போயிடுச்சுன்னா டார்க் கலர் ஃபார்ம் ஆயிரும்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அதனால் ஆப்ஷன் ஒன் அண்டு த்ரீ கரெக்ட் ஸோ ஒன் அண்டு த்ரீ கரெக்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி

செட்டிங்கை வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதாவது இன்சல் செட்டிங் டைமை குறைச்சிரும் நம்ம படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா சிஎஸ்சிஎல் டு இஸ் ஏ ரிட்டார்டர் ஆக்சிலரேட்டர் ஜிப்சம் அப்படிங்கிறது தான் என்னது ரிட்டார்டர்னு சொல்லி படிச்சுருக்கோம் கிளியரா ஜிப்ஸம்ங்கிறது ரிட்டார்டர் சிஎஸ்சிஎல் ஒரு ஆக்சிலரேட்டர் இந்த சி வாட்டரில் இருக்கக்கூடிய சிஎஸ்எல்டு என்ன பண்ணுன்னா செட்டிங்கை வந்து செட்டிங் டைமு வந்து குறைச்சிரும் சரியா ஃபாஸ்ட்டாக செட் பண்ணிடும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லோவாக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரிட்டார்ட் அப்படிங்கிறதுனா ஸ்லோ டவுன் த ப்ராசஸ்னு அர்த்தம் அதனால இது தப்பு கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணவே பண்ணாது ஏன்னா அதில் வந்துட்டு ஏகப்பட்ட சால்ட்டி மினரல்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் ஆப்ஷன் டூ அண்டு ஃபோர் தான் கரெக்டு கொஷின் நம்பர் ஒன் நைன்டி செவன் சாஃப்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிக் அயான் ஆர் ஆல்சோ நோனர்ஸ் இந்த சாஃப்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிக் கயனுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி பிக் அண்டு பிக் ஸோ ஒன் அண்ட் டூ அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் ஸோ நம்ம பிக் அயான் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருந்தோம் என்னது இது வந்து ஒரு குரூட் அயான் எவ்வளோ பார்த்தோம் த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கண்டன்ட்டுன்னு பார்த்துருந்தோம் இதையும் ரீகால் பண்ணிக்கோங்க ஸோ பவுண்ட்ரி அயான் பவுண்ட்ரி பிக் கிரே பிக் அப்படிங்கிறது சாஃப்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிக் அயான் ஸோ ஒன் அண்ட் டூ கரெக்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸஸ் ஆஃப் சல்ஃபர் இன் ஸ்டீல் ரிசல்ஸ் இன் ஆக்சுவலாக சல்ஃபர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரெட் ஷார்ட்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாம் ஆகும் அப்படிங்கிறாங்க ரெட் ஷார்ட்னஸ் இது இல்லாமல் எதெல்லாம் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பாஸ்பரஸ் பாஸ்பரஸோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் இருக்கலாம் Sulfur 0.1 பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் அலௌடு மேங்கனீஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சிலிக்கான் ஜீரோ பாயிண்ட் டூவிலருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் சரியா ஸோ இதில் வந்துட்டு red shortness, வந்து ரிசல்ட்ஸ் இன் ரெட் ரெட் ஷார்ட்னஸ் சல்ஃபர் அப்படின்னா ரெட் ஷார்ட்னஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெட் ஷார்ட்னஸ் இரு அது மட்டும்தான் எக்ஸஸ் ஆகும்போது அது ஃபார்ம் ஆகும் ஸோ ஆப்ஷன் ஏஸ்டம்பர் இஸ் யூஸ்டு டு கோட் டிஸ்டம்பர் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே இன்டீரியர் சர்ஃபேஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு அந்த டியூரபிலிட்டி ப்ராப்பர்ட்டிங்கிறது ரொம்ப கம்மி டிஸ்டம்பருக்கு சரியா ஸோ அதனால் வந்துட்டு இன்டீரியர் சர்ஃபேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று இந்த டிஸ்டம்பர் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சீப்பராக கிடைக்கும் சரியா சீப்பராக இருக்கும் டு வெதர் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து அது என்ன ஆகும்னா அந்த மலைகள்லாம் இதெல்லாம் பட்டுச்சுன்னா அப்படியே கரைஞ்சு போயிடும் அந்த ஒரு பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா டிசம்பர் வந்து எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ்ல வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க சரியா நம்பர் டூ ஹண்ட்ரட் புட்டி இஸ் மேட் அப் ஆஃப் அந்த வால் புட்டி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா இந்த புட்டி அப்படிங்கிறது எதனால ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர்டு சாக் அண்டு ரா லின்சிட் ஆயில் ஸோ இதில் லைம் புட்டி அப்படிங்கிறது வேற கேட்டகரி இங்கே கொடுத்துட்டு லைம் புட்டி தான் அது பவுடர்டு சாக் அண்டு ரா லின்சிட் ஆயில் இதுதான் வந்து புட்டி இதை வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராக்ஸை ஃபில் பண்றதுக்கு அந்த மாதிரி பர்பஸுக்கு வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும் ஃபில்லிங் ஹோல்ஸ் அண்டு கிராக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக மைக்ரோ கிராக்ஸ் வச்சுக்கலாம் நம்பர் டூ நாட் ஒன் த லிமிட் ஆஃப் இஸ் அப்ளிகபிள் மோர் இன் த கேஸ் ஆஃப் லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி இஸ் அப்ளிகபிள் மோர் இன் த கேஸ் ஆஃப் மைல்டு ஸ்டீல் தான் ஏன்னா மைல்டு ஸ்டீலுக்கு தான் நம்ம அந்த டக்டிலிட்டி இதை பற்றிலாம் அதிகமாக பேசுவோம் ஸோ டக்டிலிட்டி டியூரபிலிட்டி இதெல்லாம் மயில்ட் சில்க் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஸோ லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனிட்டி வந்து மைல்ட் சில்க் தான் அதிகமாக யூஸ் ஆகும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டூ நாட் டூ த காம்பேக்ஷன் ஃபே காம்பாக்டிங் ஃபேக்டர் டெஸ்ட் ஆஃப் ஏ கான்க்ரீட் டிடர்மைன் டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த காம்பாக்சன் ஃபேக்டர் ஞாபகம் இருக்கா மேலே வந்து ஒரு சிலிண்டரிக்கல் கோன் மாதிரி இருக்கும் சரி ஒரு கோன் இருக்கும் ஒரு வெசல் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இன்னொன்று இருக்கும் கடைசியாக வந்து ஒரு சிலிண்டரை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க இங்க இருந்து பிளேட்டை ரிமூவ் பண்ணாம கான்கிரீட் இங்கே ஃபால் ஆகும் அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஃபால் ஆகும் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஞாபகம் இருக்கா சோ இதான் வந்து காம்பாக்சன் ஃபேக்டர் டெஸ்ட் ஸோ இந்த காம்பாக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட்ல சிமெண்ட் கான்கிரெட் இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்க்ரீட்டை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க சோ ஆப்ஷனை பார்த்ததுமே நம்ம டிகிரி ஆஃப் காம்பாக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிடக்கூடாது டிகிரி ஆஃப் காம்பாக்சன் அப்படிங்கிறது வேற நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணும்போது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் டேம்ப் பண்ணுறோம்ல அதை ம அதை வேணால் பேஸ் பண்ணி சொல்லலாமே தவிர அதை வந்து நம்ம டிகிரி ஆஃப் காம்பாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஒர்க்கபிலிட்டி அப்படிங்கிறது ஈஸ் டு ஃப்ளோ அதுதான் ஒர்க்கபிலிட்டி சரிங்களா ஸோ இதில் சம்மோர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் ஒரே சார்ங்க ஓகே இந்த காம்பாக்சன் ஃபேக்டர்ஸில் டிஃப்ரெண்ட் வேல்யூ சொல்கிறேன் காம்பாக்ஷன் ஃபேக்டரோட வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெரி ஸ்டிஃப்னு அர்த்தம் சரியா ஜீரோ பாயிண்ட் செவன் இருந்ததுன்னா வெரி ஸ்டிஃப் அந்த ரேஞ்ச் வந்து ஜீரோ பாயிண்ட் செவனில் அதே போல் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இருந்ததுன்னா ஸ்டிஃப் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் இருந்ததுன்னா ஸ்டிஃப் பிளாஸ்டிக் சரியா அடுத்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறது 0.9 பாயிண்ட் நைன் இருக்கும்போது அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் இது இல்லாமா எயிட் ஃபைவ் கீழே போயிடுச்சு அப்படின்னாவே அந்த ஒர்க்கபிலிட்டியை வந்து நம்ம எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ ஒர்க்கபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க வேல்யூ ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் கம்மியாகிடுச்சு அப்படின்னாவே லோ ஒர்க்கபிலிட்டி அதுக்கப்புறம் ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் நைன் டூக்குல இருந்ததுன்னா மீடியம் ஒர்க்கபிலிட்டி சரியா அடுத்து கிரேட்டர் தேன் அதாவது ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீலேருந்து ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் வந்தது அப்படின்னா இது ஹை ஒர்க்கபிலிட்டி சரி இந்த காம்பாக்ஷன் ஃபேக்டர் காம்பாக்சன் ஃபேக்டர்னு சொல்கிறோமே அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பாக்சன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் பார்சியலி காம்பாக்டட் கான்கிரீட் இப்படி போட்டால் பிசிசின்னு நாயிருமா சரி பார்சியலி காம்பாக்டு கான்கிரீட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் கான்கிரீட் சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன் எடுத்ததுமே என்ன பண்ணுவாங்கன்னா கான்கிரீட் அந்த டெஸ்ட் பண்ண போகிறோம்ல அது எந்த விதமான காம்பாக்ட்டும் பண்ணாமல் இந்த சிலிண்டரில் ஃபில் பண்ணிடுவாங்க ஃபில் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட்டு பார்த்துருவாங்க வெயிட்டு அதாவது எம்டி வெயிட்டை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ண வெயிட்டை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கான்க்ரீட்டோட வெயிட்டை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லே இந்த சிலிண்டர் இந்த கோன்ருக்குல கோனிக்கல் சிலிண்டர் இதில் ட்ராப் பண்ணுறோம்ல ட்ராப் பண்ணும்போது என்னாகும்னா நேச்சுரலாக காம்பேக்ட் ஆகும் ஸோ இப்போ நார்மலாக உங்களை நம்ம காம்பேக்ட் பண்ணோன்னா ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு டைப்பாக ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம காம்பாக்ட் பண்ணிடுவோம் ஸோ அப்போ ஆகும்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வராது ஸோ அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்பெசிஃபிக் ஹைட்டில் வந்து கான்க்ரீட் ஃபால் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ அது மாதிரி இந்த ரெண்டு ஃபால் வரும்போது சம் காம்பாக்சன் நடந்திருக்கும்ல அதுக்கு பேர் வந்து ஃபுல்லி காம்பாக்டடு ஸோ ஃபுல்லி காம்பேக்டட் எப்போவுமே எப்படி இருக்குன்னா இந்த இந்த சிலிண்டரை நம்ம ஃபில் பண்ணும்போது அதிகமான கான்க்ரீட் ஃபில் ஆயிருக்குமா ஏற்கனவே இருக்கின்றது கம்பேர் பண்ணும்போது அப்போ ஃபுல்லி காம்பாக்டட் கான்க்ரீட்டோடய வெயிட் வந்து நார்மலி காம்பாக்டட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும் சரியா ஏன்னா அந்த வாய்ட்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடும் இந்த கா கான்கிரீட் வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்போ எப்பவுமே மாய்ச்சராக ஃபுல்லி காம்பேக்ட் கான் காம்பாக்டட் கான்கிரீட் வந்து ஹையர் வேல்யூவாக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போதுனா பார்ஷியலி கம்பே காம்பேக்டட் கான்க்ரீட்டு கம்பேர் பண்ணும்போது அதனால் எப்போவுமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஒன்று தான் இருக்கும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க க்ளியரா சரி இப்போ நம்மளோட பாயிண்ட்டுக்கு போயிடலாம் என்ன பார்த்துட்ருந்தோம் ஒர்க்கபிலிட்டியா அதை ஆன்சர் பண்ணியாச்சு இல்லை சரி நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் டூ நாட் த்ரீ த ஸ்பிளிட் அண்ட் செல் ஸ்ட்ரென்த் ஆஃப் எம் ஃபிஃப்டீன் கிரேட் கான்கிரீட் வென் எக்ஸ்பிரஸ் பர்சன்டேஜ் ஆஃப் இட்ஸ் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் ஸ்ப்ளிட் அண்ட் செல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நம்ம ஃபோர் ஃபைவ் சிக்ஸில் என்ன ஃபார்முலா கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் ஆஃப் ரப்சர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மாடல்ஸ் ஆஃப் ரப்சர் இஸ் இக்கோல்டு ஜீரோ பாயிண்ட் செவன் ரூட் எஃப்சிகே இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம் ஃபிஃப்டீனுக்கான வேல்யூ ஸோ இப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் ரூட் ஆஃப் ஃபிஃப்டீன் போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும் டிவைட் பை கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் போடணும் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த்துங்கிறது என்னது எஃப்சிகே தான் எஃப்சிகேவோட வேல்யூ ஃபிஃப்டின் தான் ஸோ இது ரெண்டுக்கு ரேஷியா போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் ஸோ இதில் என்னன்னா இந்த நம்ம குப்தான் குப்தா புக்கோட சொல்யூஷன் அதாவது இந்த லாஸ்ட்டு எக்ஸ்பிளேஷன் இருக்குங்கள ஸ்டார் மார்க் பண்ணியிருக்காங்கல்ல இவங்களோட எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மாடலர்ஸ் ஆஃப் ரப்ச்சர் தான் ஸ்ப்ளிட் அண்ட் சேர் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்சர் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் நான் ரெண்டு மூணு புக் ரெஃபர் பண்ணதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேரெக்டாகவே மாடலஸ் ஆஃப் ரப்ச்சர் வேல்யூ டிவைட் பை போட்டு ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஸோ நான் இப்போதைக்கு நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம புக்கில் உள்ள படியே சொல்கிறேன் சரியா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்படின்னா இங்கே கிடைக்கக்கூடிய ஆன்சரை மறுபடியும் ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வரும்ல அது டிவைட் பை எஃப்சிகே போட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து அரவுண்டு லெவன் டு டுவெல் கிடைக்குது அதாவது டென் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் கிடைக்குது சரியா ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஏன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரியா உங்க புக்கோட லாஸ்ட்ல திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இருக்கா அனெக்சர்ல இருக்கா பேஜ் நம்பர் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டில் இருக்கு பாருங்க பேஜ் நம்பர் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டில் வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் டூ டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர்னு வருது அப்படின்னா பர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னு வருது சரிங்களா ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் அப்சர்னு கொடுத்துருக்காங்களா பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த புக்ஸில் அதாவது கொஞ்சம் அந்த ஐஏஎஸ் மாஸ்டர் பப்ளிகேஷன் மேடிசி அவங்களாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே சப்ஷ்யூட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால நான் இப்போதைக்கு இந்த சொல்யூஷனுக்கு நான் குப்தான் குப்தா புக்கோட சொல்யூஷனே நான் ஃபாலோ பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க

டுவெண்ட்டி எயிட் டே ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணும்போது ஒன் டைம் ஒன் பை டூ டைம்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் டே ஸ்ட்ரென்த் இருக்கும் செவன்த் டே ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும்னா டூ பை த்ரீ டைம்ஸ் ஆஃப் எஃப்சிகே இருக்கும் அடுத்து ஃபோர்டீன்த் டேஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் அதாவது பாயிண்ட் நைன் டைம்ஸ் ஆஃப் எஃப்சிகே இருக்கும் டுவெண்ட்டி எய்த் டேல வந்து எஃப்சிகே இருக்கும் அதாவது டுவெண்ட்டி எய்த் டேல என்ன வருது அதான் எஃப்சிகே நம்ம எடுத்துக்குவோம் சரிங்களா இப்போ நம்ம கொஸ்டினில் வந்து செவன்த் டே தான் கேட்டுருக்காங்க செவன் டே ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது டூ பை த்ரீ

வெயிட் ஆஃப் த டிம்பர் வந்து எந்த மாய்ச்சர் கண்டனில் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ வெயிட் ஆஃப் த டிம்பர் டுவெல் பர்சன்டேஜில் மெஷர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஓரளவுக்கு கரெக்டான வெயிட் கிடைக்கும் அதுக்கு மேலே உள்ள மாய்ச்சர் கண்டன் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட அந்த மாய்ஸ்சரோட வெயிட்டும் சேர்ந்து ஆட் ஆகும் சரிங்களா ஏன் அது டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் நேச்சுரல் சீசனிங் நம்ம எவ்வளோ இதில் ட்ரை பண்ணாலுமே அந்த டுவெல் பர்சன்டேஜ் கீழே வந்து நம்மளால் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா நேச்சுரல் சீசனிங் மூலமாக ஸோ அதுக்காக டுவெல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கோம் கொஸ்டின் நம்பர் டூ நாட் சிக்ஸ் டூ நாட் சிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க நேம் ஆஃப் ஸ்டோன் அதுக்கப்புறம் அதோடைய கரஸ்பாண்டிங் யூஸஸ் கொடுத்துருக்காங்க கிரானைட் மார்பிள் சாக்கு லேட்ரைட்டு இந்த சா இந்த லேட்ரைட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூஸ் தான் இருக்கும் அதாவது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஒர்க்குக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அன்றைக்கி அந்த சார்ட் காமிச்சேனா அதாவது இந்த ஒரு இது மாதிரி ஒரு டேபிள் ஒன்று காமிச்சேனா

பேலஸ்டில் யூஸ் பண்ணுவோம் சரியா அப்போ மார்பிள் எங்கே வரும்னா ஆர்னமெண்டல் ஒர்க்கில் வரும் சாக் வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்டில் வரும் அப்படி தானே சிக்கு ஃபோரா மார்பிளுங்கிறது ஆர்னமெண்டல் ஒர்க்கு ஸோ ஆப்ஷன் ஏக்கு டூ பிக்கு ஒன் சிக்கு ஃபோர் டிக்கு த்ரீ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க லேட்ரைட் அப்படிங்கிறது ரஃப் ஸ்டோன் ஒர்க் அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க லேட்ரைட் வந்து அங்கே மட்டும்தான் யூஸ் ஆகும் அதிகமாக கிரானைட் அப்படிங்கிறது பேலஸ்ட் பேலஸ்ட் அப்படிங்கிறது எங்கே போய் யூஸ் பண்ணுவோம் ரயில்வேஸில் யூஸ் பண்ணுவோம் சரியா அடுத்து சாக் அப்படிங்கிறது மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட் மார்பிளுங்கிறது ஆர்னமெண்டல் ஒர்க் கொஸ்டின் நம்பர் டூ நாட் செவன் இஃப் பி இஸ் த ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் சிமெண்ட் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ்ட் இன் கண்டக்டிங் தி இனிஷியல் செட்டிங் டைம் ஆன் சிமெண்ட் இஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இனிஷியல் செட்டிங் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கன்சிஸ்டன்சி அதாவது ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பி இதுக்கும் நம்ம ஒரு டேபிள் ஒன்று பார்த்தோம் ஸ்டாண்டர்ட் கன் இன்சியல் செட்டிங் டைமுக்கு ஒரு பர்சன்டேஜும் அதுக்கப்புறம் கம்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ இந்த மாதிரிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண ஞாபகம் இருக்கா சவுண்ட்னஸ் டெஸ்ட்டுக்கு வந்து அரௌண்ட் செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அதாவது பாயிண்ட் செவன் எயிட் பி எடுத்துருந்தோம் இது வந்து சவுண்ட்னஸ்க்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோன்னா கன்சிஸ்டன்சி டெவலப் பை ஃபோர் ப்ளஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஞாபகம் இருக்கா டென்சேல் ஸ்ட்ரென்த்துக்கு கன்சிஸ்டன்சி டெவலப் பை ஃபைவ் ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி ஒரு

ஆல்டர்னேட் கோர்சஸ் ஒன்லி பேட்ஸ் கிடையாது வெர்டிக்கல் ஜாயின்ஸின் ஆல்டர்னேட் கோர்சஸ் ஷுட் ஃபாலோஇன் த ப்ளம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும் ஏன்னா வெர்ட்டிகல் ஜாயின்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா அந்த ப்ளம்ப் லைனில் வெர்டிக்கல் லைனில் வந்து மெயின்டைன் ஆகணும் கண்டிப்பாக இருக்கணும் அதனால் இது கரெக்டு சிமெண்ட் மாட்டர் யூஸ்டு மஸ்டு ஹேவ் சுர்க்கி அஸ் அஜி அடிட்டிவ் சிமெண்ட் மாட்டர் சுர்க்கி ஆக்சுவலாக சுர்க்கி வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளோரிங்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இருந்தாலும் இருங்க ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன் ஆ கரெக்ட் தப்பு சுருக்கி வந்து ஃப்ளோரிங்கில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சரியா ப்ரிக் மேசன்ரில யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்ட் வெஸ்ட் நம்பர் டூ நாட் நைன் மேட்ச் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் ஆர் அலைஸ் அது வந்து அதோடைய காமன் யூஸஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டீல் பார்ஸ் ஜிங்க்கு அலுமினியம் பிரேஸ் கேஸ்டிங்ஸ் ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுவோம் அலுமினியம் அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகும் வாட்டர் டேப்ஸ்லையா கிடையாது டோர் ஃப்ரேம்ஸ்லேயே வாய்ப்பு இருக்குது ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் சிமெண்ட் கான்கிரீட்லேயே கிடையாது கார்கேட் ரூஃப் சைட் கிடையாது ஸோ அலுமினியம் கண்டிப்பாக வந்து டோர் ஃப்ரேம்ஸில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அலுமினியம் ஃப்ரேம்ஸ் ஞாபகம் இருக்கா சரி அடுத்து ஸ்டீல் பார்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம் சரியா அடுத்து பிராஸ் பிராஸ் கேஸ்டிங்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வாட்டர் டேப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க வாட்டர் டேப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டேப் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அதை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா பிராஸில் இருக்கும் சரிங்களா அது நீங்கள் அந்த கரோடாகாமல் இருக்கிறதுக்காகலாம் பார்த்தீங்கன்னா பிராஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து வாட்டர் டேப்ஸில் இருக்கும் ஸோ அப்போ ஜிங்க் அப்படிங்கிறது கார்கேட்டட் ரூஃப் சீட்டில் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஆப்ஷன் ஏக்கு த்ரீ பிக்கு ஃபோரு சிக்கு ஒன்

லைம் வாட்டர் இஸ் ஜென்ரலி மேட் வித் லைம் வாட்டர் வந்து ஜென்ரலாக எதில் மேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் லைமில் தான் மேட் பண்ணியிருப்பாங்க இதுக்கும் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் என்னன்னா ஹைட்ராலிக் லைம் தான் ஸ்ட்ரென்த்தை வந்து அதாவது ஸ்ட்ராங்கராக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போதுனா ஃபேட் லைம் ஃபேட் லைம் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவோன்னா ஒயிட் வாஷ் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா ஃபேட் லைம் ஃபேட் லைமுங்கிறது பியூர் ஒயிட்டில் இருக்கும் அதனால் ஒயிட் வாஷில் யூஸ் பண்ணுவோம் ஹைட்ராலிக் லைம்புங்கிறது பியூர் ஒயிட்டாக இருக்காது ஆனால் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போதுனா ஃபேட் லைமை கம்பேர் பண்ணும்போது அதனால லைம் ஆர்டரில் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் லைம் தான் யூஸ் பண்ணுவோம் சரியா இதை ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் டூ லெவன் இஃப் எ கான்க்ரீட் மேக்ஸ் த ஃபைனஸ் மாடல்ஸ் ஆஃப் கோர்ஸ் இஸ் செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைனஸ் மாடல்ஸ் ஆஃப் ஃபைன் இஸ் டூ பாயிண்ட் எயிட் அண்ட் த எக்கனாமிக்கல் வேல்யூ ஆஃப் த ஃபைனஸ் மாடல்ஸ் ஆஃப் கம்பைண்ட் அக்ரிகேட்டிஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் த ப்ரொபோஷன் ஆஃப் ஃபைன் இஸ் அதாவது ஒரு கோர்ஸ் கிரிக்கெட்டோடய ஃபைனஸ் மாடலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா இதை எஃப் டூன்னு வச்சுக்கோங்க அடுத்து ஃபைனஸ் மாடலர்ஸாக ஃபைன் கிரிக்கெட்டோட வேல்யூ டூ பாயிண்ட் எயிட்னு வச்சுருக்காங்க இதை வந்து எஃப் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க அடுத்து எக்கனாமிக் வேல்யூ ஆஃப் த ஃபைன் கம்பைன்ட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பைண்டு ஒரு மிக்சர் ரெடி பண்ணுறாங்க அதோடைய ஃபைனஸ் மாடலர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இருக்குது இது வந்து எஃப்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்ததுன்னா இப்போ ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் ஃபைன் அக்ரிகேட்டோட ப்ரப்போஷன் ஃபைன் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் டூ மைனஸ் எஃப் டிவைடட் பை எஃப் மைனஸ் எஃப் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் எஃப் டூ மைனஸ் எஃப்

டர்பிடி மீட்டர் டர்பிடி மீட்டர் ஸோ இதில் விக்கெட்ஸ் நீடியில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா செட்டிங் டைமுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஏக்கு வந்து ஆப்ஷன் ஒன்று அடுத்து டென்சில் ஸ்ட்ரென்த் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் லீவர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு தான் டென்சில் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணுவாங்க கையில் எல்லோரும் புக்கு வச்சுருக்கீங்க தானே டென்சில் ஸ்ட்ரென்த் வந்து காம்பவுண்ட் லீவருக்கு யூஸ் பண்ணுவாங்க லீச்சாட்லேயர் அப்பாரிட்டஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சவுண்ட்னஸ் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ டர்பிடி மீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா சர்ஃபேஸ் மீட்டருக்கு ஸோ டர்பிடி மீட்டரில் அந்த பார்ட்டிகல்ஸோட சர்ஃபேஸ் ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸை வந்து அவுட் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸோட யூனிட் என்னப்பா ஞாபகம் இருக்கா ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஃபார் ஓபிசி என்ன வந்துச்சு 2250 டூ ஃபைவ் ஜீரோ சென்டிமீட்டர் இந்த மாதிரி டேட்டாலாம் நம்ம கொடுத்துருந்தோம் ஞாபகம் இருக்கா அதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு எந்த ஆன்சர் கரெக்டாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன் த்ரீ ஃபோர் டூ டைம் த்ரீ ஆயிடுச்சு ஸோ ஒரு இந்த டூ டூ ஒன் ஃபைவ் ஓட முடிச்சிடலாமா டூ ஒன் ஃபிஃப்த் டைம் வரும் சரி இருக்கும் அடுத்த கொஸ்டினோடு முடிச்சிடுறேன் டென்சில் ஆஃப் இஸ் பை ஆக்சுவலாக டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரிட் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் ஒன்று வந்து ஸ்ப்ளிட் டென்சைல் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம் இன்னொன்று ஒன்று டெஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணுவோம் டென்செல் டெஸ்ட்டில் கான்கிரிட் வந்து ஒரு ஒரு செவன் ஹண்ட்ரட் டு ஒன் மீட்டர் ஒன் மீட்டர் பீம் கேஷ் பண்ணிவிட்டு அதாவது உள்ளே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் இருக்காது அந்த பீம் என்ன பண்ணுவோன்னா தேர்ட் பாயிண்ட் லோடிங் சொல்லுவாங்க தேர்ட் பாயிண்ட்லாம் இங் இங்கேயும் இங்கேயும் த்ரீ பாயிண்ட் ஒன் தேர்ட் ஆஃப் டிஸ்டன்ஸில் இங்கே லோட் பண்ணுவாங்க லோட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் பண்ணுவோம் டெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை தான் வந்து டென்சர் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட்னு சொல்லுவோம் ஸோ அதனால் அப்ளைங் தேர்ட் பாயிண்ட் லோடிங் ஆன் ஏ ப்ரிசம் சரியா கொஸ்டினில் ஸ்பிளிட் டென்சில் ஸ்ட்ரென்த்துன்னு கேட்டால் மட்டும்தான் இந்த ஆன்சர் கரெக்டாக வரும் எது அப்ளைங் கம்ப்ரெசிவ் லோட் ஆன் அலாங் த டயமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் ஞாபகம் இருக்கா அந்த சிலிண்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே கம்ப்ரஸிவோடு கொடுத்தீங்கன்னா அந்த சிலண்டர் வந்து நடுவில் அப்படி க்ராக் ஆகும்ல அதுக்கு பேர் வந்து ஸ்பிளிட் டென்சேல் ஸ்ட்ரென்த்து சரியா ஸோ கொஸ்டின் நம்பர் டூ ஒன் த்ரீயோட இப்போ இந்த செஷன் முடிக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் திரும்ப வந்துடுங்கப்பா ஸ்ட்ரென்த் ஆஃப் மின்ரல்ஸ் பார்த்துடலாம் த்ரீ டென்னிலருந்து ஃபோர் டெனுக்குள்ளே முடிச்சிடலாம் அந்த செஷனை சரியா கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் தான் ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம் இந்த லைவை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நான் திரும்ப அடுத்த லைவ் போக முடியும் ஏன்னா நான் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது தனித்தனி ஃபைலாக இருந்தால் தான் எனக்கு ஈஸி